லட்டுஸ் கிச்சன்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? புரட்டாசி முடிஞ்சு முதல் ஞாயிற்றுக்கிழமை, நான்வெஜ் தான் ரெடி ஆகிட்டே இருக்கு. வாங்க பார்க்கலாம். இறா வறுவல், மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நண்டு ஃப்ரை பண்ண போறேன். இது வந்து நண்டு வறுக்கிறதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் சோம்பு தாளிச்சிருக்கேன். இப்போ வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் ஒன்று தாளிச்சிட்டு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீழி போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்க. இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் கருவேப்பிலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது மொத்தம் ஒன்றா ஊற்றிடு. தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு, நான் ஒரு சின்ன ஸ்பூன் நிறைய போடுறேன். உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நண்டு, கழுவி வச்ச நண்டு வதங்கினதுக்கப்புறம் நண்டு சேர்த்தலாம். நண்டு மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, நண்டு வேகிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து மசாலா மொத்தம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மாதமாக நான்வெஜ் செய்யாமல் ஜாலியாக இருந்தீங்களா? சமையல் ஆரம்பிச்சுட்டா வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி ஈஸி ஈஸி தான். செய்யணுமா அப்படின்னாலும் கஷ்டம், செஞ்சிடலாம் அப்படின்னா ஈஸி. அது காய்கறியில் இருக்கிற சத்து, இது வந்து நான்வெஜ்ஜில் இருக்கிற கொழுப்பு, அந்த சத்தெல்லாம் நம்ம உடம்பு கொஞ்சம் வரும். சங்கரா மீன் வறுக்க போகிறேன், சீலா மீன் வறுக்க போகிறேன், மசாலா போட்டு வச்சுருக்கேன். சங்கரா மீன் ஒரு நல்லி எலும்ப கடிச்சா அந்த பல்லு கொஞ்சம் ஷார்ப்பா சொன்னா கேக்குதா? அந்த படம் எல்லாம் பார்க்காதானே கேட்க மாட்டேங்குது.
கடிமை. எத்தனை பல்றா வச்சிருக்க? 32 வச்சிருக்க. இனிமே 1 அண்ட் டவுன் 31. இனிமே ராக்கி பாய் அன்புடன் கடிமை என்று அழைக்கப்படுவார். சுபாஷ் சந்திர ரோடு அப்படின்னா அவர் ஏதோ சாதிச்சிருக்காரு, அதனால சுபாஷ் சந்திர போஸ் ரோடு. ஃபர்ஸ்ட் டைம் கேமரா மேனும் தெரியல. தோசை கல்ல மீனை போடு. வணக்கம், மறக்காம கௌதி சௌகியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், லட்டுஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நீங்க யாரும் லட்டுஸ் கிச்சன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நான் தான் வந்து லட்டுஸ் கிச்சனோட லட்டோட லட்டுஸ் கிச்சனோட அதெல்லாம் சாப்பிடலாம். ஓகே, டான்ஸ் ஆனத போட்டு என்ன பாட்டு போட்டிருந்தேன், ஐயோ டான்ஸ் விஷயம் தெரியாதவங்க பார்த்திருந்தேன் கையில இவர் அப்படியே மைக்கேல் ஜாக்சன் நீங்க போட்டிருந்த ஒரு ரீல் அதுக்கு நான் ஆனது எவ்வளவோ பரவாயில்ல. எடுத்து முடிச்சாலும் நீங்க எடுத்ததையா நீங்க சட்டி சோறு தரேன். சங்கரா மீன் வறுவல், ஷீலா மீன் வறுவல், மீன் குழம்பு, நண்டு ஃப்ரை, மிளகு ரசம், சிக்கன் தொக்கு, எறா தொக்கு, சுட சுட சாதம், எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். சார், நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து நான்வெஜ் எங்கள் அம்மாவோட ஃபேவரட் ரெசிபிஸ் எங்களோட ஃபேவரட் ரெசிபி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். வாசனையே கமகமான பசியை தூண்டிகிட்ருக்கு. அண்ட் என்னோடய ஸ்பெஷல் சட்டி சோறு வேறு எனக்காக வெயிட்டிங். ஸோ நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். இதோட ரெசிபிஸ்லாம் எங்கள் ரெண்டு பேர் சேனல்லையும் இருக்குது. லிங்க் இங்கே இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள்.